ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கற்றாழை, அதாவது ஆலோவேராவுடைய மருத்துவ குணமும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு. ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே அதை பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அதனால் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சில தவறுகள் எல்லாம் செய்கிறோம்ல, அந்த தவறுகள்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும்னா அதனுடைய முழு மருத்துவ குணம் நம்மளுக்கு யூஸ் ஆகும், அது பலன் தரும் நம்மளுக்கு, சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த கற்றாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கடையில் ரெடிமேடாக, அதாவது கடையில் வந்து விற்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீம் இது மாதிரிலாம் வாங்குற மாதிரி ஜெல் க்ரீமும் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ஜெல்லு வந்து கெடாமக்கிறதுக்கு அவங்க அதில் வந்து கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை வாங்கி நீங்கள் உங்கள் ஃபேஸ் கோயிலே எதுக்காவது அப்ளை பண்ணிங்கன்னா முடிக்கு உடம்புக்கெல்லாம் அது வந்து எந்த பயனுமே உங்களுக்கு தராது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் கடையில் இருக்கிற ஜெல்லு ஆலோவேரா ஜெல்லு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே வந்து கற்றாழையை தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், அதாவது வில்லேஜில் இருக்கட்டும் இல்லைன்னா டவுனில் இருக்கிறவங்க கூட சரி, ஒரு மாடி மேலே வச்சு வளர்த்தாவே அது நல்லாவே வளரும். அப்படி வளர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற அந்த சிறு சின்னதாக வர அந்த தண்டு எடுக்காமல் நல்லா பெருசாக முத்திட்டு நல்லா மோட்டாவாக இருக்குது பாருங்கள், அந்த தண்டு எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சின்னது வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. நீங்கள் பெரிய தண்டு அடியிலேருந்து வருது பாருங்களா, அதை கட் பண்ணி நீட்டாக எடுத்து அந்த பெரிய தண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் நல்ல பலன் தரும். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த தண்டு கட் பண்ணி எடுக்கும்போது சைடில் ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்ளை ஃபஸ்ட்டு சீவிடணும். நீங்கள் சீவிட்டு தான் அப்புறம் மேலேயும் கீழே சீவினீங்கன்னா சென்டராக உங்களுக்கு ஜெல்லு கிடைக்கும். நீங்கள் மேலே வரைக்கும் சீவிட்டு அப்படியே போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சில் அந்த முள் பட்டு அப்படியே கிராச்சஸ் ஏற்பட்டு உங்களுக்கு சருமத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் வந்து ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு முள்ளை சீவிடுங்க, மேலே கீழே சீவிட்டு அந்த ஜெல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபோர்த் ஒன் என்ன ஆகுனா, நீங்கள் சைடில் சீவும் போதோ இல்லை மேலே சீவும் போதோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்லு வரும், அந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜெல்லை வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒயிட் ஜெல்லை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த எல்லோ கலர் ஜெல்லு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் உங்கள் சருமத்தில் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த எல்லோ கலர் ஜெல்லு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எல்லோ கலர் ஜெல் எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து பலாப்பழம் கட் பண்ணும்போது அதுலேருந்து அந்த பால் வருது பாருங்களேன், அந்த மாதிரி இந்த ஆலோவேராவை நம்ம கட் பண்ணும்போது அதுலேருந்து அந்த எல்லோ கலரு ஜெல்லு ஃபஸ்ட்டு வரும், அது ஒரு பால் தன்மை மாதிரி வச்சுங்களா. அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒயிட்டாக இருக்கிற அந்த ஜெல்லு தான் யூஸ் பண்ணணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இதை நிறையா நம்ம கட் பண்ணிட்டுமே அதனால் நிறைய மிக்ஸ் பண்ணி அந்த ஒயிட் ஜெல் எடுத்துட்டுமே, இது ஒரு கிணத்துல வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதோடைய மருத்துவ குணம் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும், அது ஒன்றுத்துக்குமே ப்ரயோஜனம் இல்லாமல் நீங்கள் சும்மா தான் உங்கள் சருமத்தில் போட்டுன்னு இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிட்டு மீதி அப்படியே மேலே வச்சுருங்க. எங்கன்னா வச்சுட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண இடம் மட்டும் அது காஞ்சிட்டோ இல்லை அந்த எல்லோ கலர் பசையோ அந்த மாதிரி வந்திருக்கும், அதை ஒரு இன்ச்சு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி போட்டுட்டு மீதி நீங்கள் திருப்பம் செடியிலேருந்து எப்படி கட் பண்ணிங்களோ அந்த மாதிரி அது வரும். அதை நீங்கள் அது மாதிரி ஒரு 2 டேஸ்க்கோ 3 டேஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு மேலே போகாதபடி பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் செடியிலேருந்து கட் பண்ணிங்க. அடுத்தது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம மூஞ்சி ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் வச்சு உங்கள் மூஞ்சை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஜெல்லேருந்து கற்றாழை ஜெல் எடுத்து உங்கள் மூஞ்சில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா பலன் தரும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆலோவேரா கிண்ணத்தில் போட்டு நீங்கள் அந்த எல்லோ ஜெல்லை பேஸ்ட் மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணோம், தேவையான அளவு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சிறிதளவு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் சேர்த்தா அதை மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா எட்டாவதா, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் அப்படியே எடுக்காமல் பாயில் பண்ணி எடுக்கிறாங்க, அதாவது வேக வச்சு அந்த கத்தாயை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற தோலை அப்படி பிரிச்சுட்டு அப்புறம் உள்ளக்கிற ஜெல் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணுறது கூட நல்ல விதம் தான், ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வேக வச்சுட்டு எடுத்து என்ன பண்ணோம் சுட சுட பண்ணக்கூடாது, அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஆறிட்ட பிறகு அப்புறம் அந்த ஜெல் எடுத்து நீங்கள் உங்களுடைய சருமத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த
எட்டு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த கற்றாழையுடைய மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்களா, அது முழுமையாக உங்களுக்கு வந்து அது இயற்கையாக உங்களுக்கு உங்களுடைய சருமத்துக்கு உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்கள் அப்போ பார்த்து ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய வீடியோவை நான் போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.